cmartstores.com. இனி எல்லாமே ஈஸிதான். மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ச்சிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பெண் பயிற்சி டாக்டர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தலைமறைவான இண்டி கூட்டணியின் பெண்ணிய போராளிகளான திருமதி கனிமொழி, செல்வி ஜோதி மற்றும் திருமதி தமிழச்சி ஆகியோருக்கு உங்கள் இண்டி கூட்டணியின் ஒரு பெண் முதல்வராலும் மேற்கு வங்கத்தின் அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவர் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டு உள்ள நிலையில் நீங்கள் ஏன் இன்னும் வாய் திறக்கவில்லை என்று தமிழக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக நெடுஞ்சாலைத்துறையின் உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 180 நபர்களில் 10 நபர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சுதந்திர தினத்தன்று தமிழகம் முழுவதும் பைக் பேரணி நடத்த பாஜக திட்டமிட்டு இருக்கிறது. இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தேசிய கொடியுடன் பேரணி செல்ல அனுமதி மறுத்தது துரதிருஷ்டவசமானது. சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்வதை தடை செய்யக்கூடாது என்று தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் சஞ்சீவ் சிங் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் மல்யுத்தத்தில் ஒரே ஒரு பதக்கம் மட்டுமே பெற்று இந்தியா பின்தங்கி உள்ளதற்கு கடந்த வருடம் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் நடத்திய போராட்டமே காரணம் என்ற கருத்தை தற்போது தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ கேப்டன் சுட்டுக் கொல்லப்பட்டார். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆகஸ்ட் 20 தேதிக்கு பட்டியலிட உத்தரவிட்டார். மேலும் ஆகஸ்ட் 20 தேதி முதல் வழக்காக பட்டியலிடப்படும் என்றும் தாங்கள் எழுப்பிய கேள்விக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழக்கை ஆகஸ்ட் 20 தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. மனைவியை பிரிந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா பிரிட்டிஷ் பாடகியுடன் டேட்டிங் சென்றதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை உறுதிப்படுத்தும் வகையில் படங்கள் வெளியாகியுள்ளன. இந்திய சீனியர் கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக மோர்னி மோர்கல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவரை நியமிக்க வேண்டும் என கௌதம் கம்பீர் விருப்பம் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.